என் அன்பான சாய்பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சாயராம் நேரம் சிறுடையில் இருப்பார்கள் பார்த்தா, நீங்கள் நம்மளுடைய துவாரகமாயிலே இருக்கிறீங்களா சாயராம், என்ன ஆச்சுன்னு நிறைய பேர் கேட்டீங்க. நாங்கள் போகிற ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு சாயராம், நேற்று என்னன்னு தெரியல. அதுக்கான காரணம் அவங்களாம் யார் ஃப்ளைட்டை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் எங்களுக்கு திருப்பி மாற்றி கொடுத்துருக்குறாங்க, அதாவது நாளைக்கு. இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு தான் நாங்கள் சிறுடிக்கு போகிறதுக்கான வாய்ப்பை அப்பா கொடுத்துருக்குறா. ஏன்னா நாங்கள் 30, அதை இன்றைக்கி கேட்ட உடனே இல்லை இன்றைக்கி கொடுக்க முடியாது, 1ஆம் தேதி தான் இருக்குது, நீங்கள் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பண்ணிங்களா இல்லை நீங்கள் காசு வாங்கிக்கலாம். நாங்கள் நம்ம காசு வாங்குறது நோக்கம் இல்லை, அப்பாவை தரிசனம் பண்ணுறது நம்மளோட நோக்கம். அதனால் 1ஆம் தேதி போகிறோம். அப்பா அந்த பயணத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணுமா தான், ஏன்னா அப்பா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நம்மளை ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லியிருப்பார். அது எல்லாம் நல்லதுக்கே நினைப்பேன் நான். கண்டிப்பாக அப்பாவோட காரண காரியங்கள் இல்லாமல் எதுவும் நடக்காது. எனவே எங்களுடைய பயணம் ஒரு நாள் தள்ளி போது ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு காலையில் கிளம்புறோம். கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாம் அப்பா பாதத்தில் வச்சுட்டு வரேன். அதே பேர் நிறைய பேர் துணிக்கு கட்டை வாங்கி போட சொல்லியிருக்கிறீங்க, கண்டிப்பாக உங்கள் பேரை சொல்லி துணிக்கெல்லாம் கட்டை வாங்கி போட்டு வருவோம். சாயராம், ஓம் சாயராம், ஓம் சாயராம், ஓம் சாயராம். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கலாம். காரணம் என்னென்னா, நேற்று ஒரு பக்தர் எனக்கு ஃபோன் பண்ணார், சாய் பக்தர். சாயனா பாபாவுக்கு நான் டெய்லி சாப்பாடு வைப்பேன், பாபாவுக்கு என்ன மாதிரி காய்கறி வச்சா ரொம்ப நல்லா பிடிக்கும்னு கேட்குறார். என்ன வச்சா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் சாயனான்னு, என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டது. எல்லாருக்கும் ஒரே பதில் தான், என்ன நான் இது பதிலாக சொல்லியிருப்பேன், நாம் அன்பாக ஒரு டம்ளர் தண்ணியும் கொஞ்சம் சர்க்கரையாக வச்சா கூட போதும். நாம் என்ன வைக்கிறோமோ அதை அப்பா விரும்பி சாப்பிடுவார் சாயராம். ஆனால் பக்தியோடும் அன்போடும் வைக்கிற அனைத்தையும் அப்பா சாப்பிடுவார். அப்படி ஒரு உதாரணம் தான் கேப்டன் ஹார்டே என்பவர் விஷயத்தை நம்ம சாய் சச்சரியத்தில் போட்டிருக்கிறாங்க. அதை போய் படிச்சிங்கன்னா தெரியும். அதனால தான் நான் சாய் சச்சரியத்தை டெய்லி படிங்கன்னு சொன்ன காரணம். கேப்டன் ஹார்டே என்பவர் குவாலியரில் இருப்பார். அவர் பாபாவோட ரொம்ப தீவிரமான பக்தர், பாபா மேலே அவ்வளோ பெரிய பக்தி கொண்டவர். அவருக்கு ஒரு நாள் கனவு வரும், பாபா போவார் அவர் கனவில் போய், என்ன நீ மறந்துட்டியா, என்ன நீ மறந்துட்டியான்னு கேட்பார். அவருக்கு தூக்கி வாரி போடும். உடனே சொல்லுவார், அப்பா ஒரு குழந்தை தன் தாயை மறந்தால் எப்படி அது தவித்து போய்விடும், அது எப்படி வளரும், நீங்கள் எங்கள் தாயை விட மேலே இருக்கிறோம், உங்களை நாங்கள் மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருங்கப்பான்னு சொல்லி இவர் போய் தோட்டத்தில் போய் அவரைக்காய் பறித்து எடுத்துன்னு வருவார். அப்புறம் மளிகை சாமான்லாம் வாங்கி வந்து சமையல் செய்யலான்றதுக்கு அவருக்கு சாப்பாடு செய்யலான்னு சொல்லி போனால் அது எழுந்து பார்த்தா கனவாக இருக்கும். பாபா இது மாதிரி கனவில் வந்து நம்மளை என்னை மறந்துட்டியான்னு கேட்குறாரு, ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே குவாலியர்லேருந்து சிறிடியில் இருக்கிற தன் நண்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணி, அதுப்பா ஒரு மணி ஆர்டர் பண்ணுவார், 12 ரூபா. அப்பா நான் 12 ரூபா மணி ஆர்டர் பண்ணுறேன், இது 10 ரூபா எடுத்து அப்பாவுக்கு தட்சணையாக கொடுத்துரு, ஏன்னா அப்பா தட்சணையை கேட்டுக்கிறாரு. 2 ரூபாவில் மளிகை சாமான் வாங்கி, குறிப்பாக காய்கறி அவரைக்காய் வாங்கி அவருக்கு செஞ்சு போடுனார். அந்த நண்பரும் 12 ரூபா பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுவார், 10 ரூபா பாபாவுக்கு தட்சணை கொடுக்கணும் எடுத்து வச்சுப்பார். 2 ரூபாய்க்கு காய்கறி வாங்க, மளிகை சாமான் வாங்கிட்டு அந்த அவரைக்காவை தேடுவார், கிடைக்கவே கிடைக்காது. என்னடா அவரைக்காய் சொன்னாரே கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி யோசனை பண்ணினே இருக்கும்போது ஒரு வயசான அம்மா தலையில் கூட எடுத்துன்னு கூட ஃபுல்லாக அவரைக்காய் எடுத்துணும், ஆஹா அவரைக்காய் தன்னை தேடி வருதுன்னு சொல்லி அந்த அவரைக்காய் வாங்கி பாபாவுக்கு நைவேத்தியமாக சாப்பாடாக அன்றைக்கி அவரைக்காய், இவர் கேப்டன் ஹேடோட சாப்பாடு இன்றைக்கி பாபாவுக்கு சொல்லி நைவேத்தியம் பண்ணி எடுத்துமே கொடுப்பாங்க. தட்டில் போட்டு அவரைக்காய் சாப்பாடு மற்ற எல்லா பொருளும் எடுத்துமே கொடுப்பாங்க. பாபா எல்லாம் சந்தோஷமாக சிரிச்சின்னு எந்த பொருளையும் எடுக்க மாட்டார், அந்த அவரைக்காய் மட்டும் எடுத்து விரும்பி சாப்பிடுவார். அவரைக்காவை மட்டும்தான் விரும்பி சாப்பிடுவார். இது அவர் நண்பருக்கு சொன்னோன்னே அவருக்கு ஹேடேவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்பா அப்பா நீங்கள் கனவுல என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே நிறைவேற்றிட்டீங்க, நான் எப்பயும் உங்களை மறக்க மாட்டேன்ப்பான்னு சொல்லி அப்பாவுக்கு நன்றி வீட்டிலேருந்தே சொல்லுவார். நாம் எங்கேயோ இருக்கிறோம், பாபா எங்கேயோ இருக்கிறாரு, நாம் சொல்கிறது அவருக்கு புரியாதெல்லாம் இல்லை, அவர் நாம் என்ன செய்கிறோம் என்பதே அவர் புரியும். கனவுல நான் அவரைக்காய் வைக்கிறோன்னு நினச்சேன், அதை நிறைவேற்றிட்டேன், அதை அப்பா நான் சாப்பிட்டேன்டா, உன்னுடைய கனவு அது கனவு இல்லை நினைவு அது அப்படின்னு சொல்லி அப்பா கேப்டன் ஹேடோவுக்கு மட்டும் இல்லை நமக்கும் ஒரு விஷயத்தை அப்பா சொல்கிறார். எனவே பாபாவுக்கு இந்த காய் இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் விரும்பி சாப்பிடுவார் நம்மளுடைய சாய் சச்சரியத்தில். அந்தமாரி போலி விரும்பி சாப்பிடுவார். நாம் அன்பாக வைக்கின்ற அனைத்து பொருளையும் விரும்பி சாப்பிடுவார். ஆனால் அவர் பசிக்காக சாப்பிட்டதல்ல, பக்தர்களுடைய எண்ணத்துக்காக சாப்பிடுவார். எனவே இந்த காய்கறி வைக்கணும், அந்த காய்கறி வைக்கணும், கவலையே படாதீங்க. காலையில் நம்ம டீ குடிக்கிறோமா, டீ வைங்க சார், தப்பு இல்லை. காலைல சின்ன டம்ளரில் டீ வைங்க, ஏன்னா வயசானவர் ஆச்சு அவர்,
நீங்கள் ஹார்லிக்ஸ் குடிச்சா ஹார்லிக்ஸ் வைங்க, பூஸ்ட் குடிச்சா பூஸ்ட் வைங்க, எது குடிக்கிறீங்களோ அது வைங்க ஒரு டம்ளரு. பால் குடிச்சா பால் வைங்க, வெறும் பாலே வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. அப்பா அது சிறிது பால் மட்டுமே வைக்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. நாம் என்ன சாப்பிட்றோமோ, குழந்தைங்களுக்கு காலையில் சாப்பாடு கட்டுறீங்களா, அதுலேருந்து சின்ன ஒரு டப்பாவில் போட்டு வைங்க அவர் சாப்பிடுறது. சாயினா இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது, முடிஞ்சால் நீங்கள் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா வாயிலாக ஜீவன்களுக்கு கொடுக்கலாம். வீட்டில் பூனை நாய் இல்லை ரோடில் ஏதாவது ஒன்று வருதான் அந்த பாலை கொடுக்கலாம், இந்த சாப்பாடு காக்காவுக்கு வைக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான் தவிர, இல்லை நாமளே எடுத்து சாப்பிட்லாம், அதில் எந்த தவறுமே இல்லை. ஏன்னா வச்சுட்டு நான் என்ன பண்ணுன்ற டவுட்டு நிறைய பேர் இருக்குது. எனவே அப்பாவுக்கு இந்த காய்கறி தான் பிடிக்கும், அந்த காய்கறி தான் பிடிக்கும். உங்களுடைய தூய்மையான அன்பு மட்டும்தான் அப்பாவுக்கு பிடிக்கும். தூய்மையான செயல், வெறும் தண்ணி கூட வைங்க, அன்பாக வைங்களேன். என்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லை சார், நானே பட்டினி ஆகிறேன், நான் என்ன பண்ணுறேன், ஒரு டம்ளர் வைங்களேன், அவள் தண்ணி குடிச்சிட்டு உங்கள் நம்மளை மேம்படுத்துவார். மூணு வேலையாக சாப்பாடு வைக்கணும்னா மூணு வேலையை நம்மளால் வைக்க முடியாது சார். காலையில் வச்சா போதும், அப்புறம் நைட்டு வந்து ஏதாவது இருந்தால் தண்ணி பால் ஏதாவது வைங்க. நைட்டு எப்பயுமே அவர் பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு போடுங்க, ஒரு டம்ளர் தண்ணி இருக்குன்னா. அடுத்த நாள் அந்த தண்ணி எடுத்து செடிக்கு ஊற்றிட்டு புது தண்ணி வைங்க. காலையில் எப்பயுமே காலையில் தண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த நாள் செடிக்கு எடுத்து ஊற்றிட்டு திருப்பி புது தண்ணி வைங்க. தண்ணி எப்பயுமே அப்பாவுக்கிட்ட இருக்கணும். அதுமாரி இனிப்பு பொருள் சாக்லேட்டு ஏதாவது ஒன்று வைங்க. அதுமாரி எறும்பு வந்தது சார், என்ன பண்ணுறதுன்னா எறும்பு வரதான் செய்ய இனிப்பு வச்சேன். அப்போ என்ன பண்ணோன்னா ஒரு சின்ன ஒரு சாக்லேட்டு இல்லைன்னா பிஸ்கெட்லாம் கவரோட வைங்க, பிரிச்சு வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் சொன்னேன், எறும்பு வந்ததுன்னா கல்கண்டு வந்து வெளியே எடுத்து போட்டுருங்க சாப்பாடும். ஏன்னா சில பேர் சர்க்கரையை அப்படியே திறந்து வச்சு போயிடுங்க, இல்லை சின்ன பேப்பரில் கூட மடிச்சு வைங்க, தப்புலாம் இல்லை. பாபாவுக்கு மூடி வச்சானே சாப்பிட மாட்டாரா, கண்டிப்பாக சாப்பிடுவார். எனவே பாபாவுக்கு பிடித்தது இதுதான் இல்லை, நாம் கொடுக்கும் தூய பக்தியோடு கொடுக்கும் எல்லா உணவுகளையும் பாபா சாப்பிடுவார். எனவே நீங்கள் அப்பாவுக்கு இந்த இந்த சாப்பாடு அந்த சாப்பாடு இல்லை, நாம் சாப்பிட்ற சாப்பாடே வைங்க, சந்தோஷமாக சாப்பிடுவார். அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். கண்டிப்பாக நீ உங்களுக்கு பாபாவை பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு அப்பாவோட அருளாசியை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பிரார்த்தனையை எனக்கு அனுப்பி வைங்க தயாராக. ஓம்.